வந்து நிற்கலாம்டா, வந்து அதுக்காண்டி. ஸோ இப்போ சொல்லுவோம். ஸ்டேஜ் ஸோ வேவ் இப்போ போட போகிறோம். ஸ்டேஜ் வேவ் போட போகிறோம். இதோ மைக் கட் பண்ணுறேன். ஸ்டேஜ் வேவில் இல்லை எடுக்க போகிறோம். என்ன எடுக்கலாம், என்ன வரும்னு நினைக்கிறேன் பார்ப்போம். ஃபஸ்ட்டு ஸ்பின்ல ஸ்பின் ரிவர்ஸ் நம்ம அதில் பார்ப்போமா, என்ன தான் கொடுக்குறாங்கன்னு தெரியலையா. யூ த ரிவார்ட்ஸ் மச்சான், கார் ஸ்பின் இருக்கு மச்சான். ஓகே இதுதான் கார்ஸ். கார்ஸ் இது பார்ப்போம். இது என்னடா மூணாவது வேறு ஏதோ இதுதான் பார்ப்போம். என்ன என்ன என்னன்னு பார்ப்போம். இது பேக் பேக்னு நினைக்கிறேன். அப்டேன் எக்ஸ்க்ளூசிவ் ரேரு. இப்போ அது என்னன்னு தெரியலடா. அப்டேன் எக்ஸ்க்ளூசிவ் ரேர்னா பர்ச்சேஸ் பண்ணுற மாதிரி ஏதோ ஒரு காயின் இருக்கு. இதெல்லாம் இப்போ டவுன்லோட் ஆகிட்டு இருந்துச்சான். ஓகே ஸ்கார் ஸ்கின் கொடுக்குறாங்க, அதெல்லாம் எதுக்குடா, அதெல்லாம் தேவையே இல்லை. எப்படியும் நான் யூஸே பண்ண மாட்டேன் ஸ்கார் எல்லாம். கொடுக்க நல்ல ஸ்கின்னாக கொடுக்கலாம் மச்சான். டம்மா டம்மி பீஸ் மாரி கொடுப்பாங்க. எப்படி இந்த கார் ஸ்கின்ன படுறா? ஓ இதுவா, பரவாயில்லாம இருக்குல்ல. ஏதோ ஒரு மேலே டேஷ் ஓட்டுறதுக்கு இப்படி ஓட்டலாம். ஓஹோ ஏய் இது நல்லா இருக்கு. இது அதை தான் முதல்ல சொல்லிட்டு இருக்கேன். இதுடா அதாவது நீர் குதிரைங்க. ஆ நியூக்கு. இது பேக் பேக் மச்சான். பேக் பேக் அவ்வளோ விசேஷமா இல்லைடா. நீர் குதிரை போடுறாங்க, நல்லா இருக்கும். இந்த ட்ரெஸ்ஸு தான் என்னன்னு தெரியலடா. ட்ரெஸ் கிடைக்கும் 20 ஸ்பின்ல. என்னடா கொடுப்பாங்க முதல்ல நீ நினைக்கிற, எனக்கு என்ன கிடைக்கும்ட்டு 20 ஸ்பின்ல எனக்கு என்ன கிடைக்கும்னு நினைக்கிறேன். அது நீர் குதிரை கிடைச்சாலும் கிடைச்சிருக்கா நம்பிக்கை. அது கொடுத்துருவாங்க, அது எப்படியாவது கிடைச்சிரும். காரில் ஏதாச்சும் இந்த ரெண்டில் ரெண்டுமே கிடச்சா நல்லது தான்டா. சரி அந்த ரெண்டாவது கார் ஸ்கின் ஒன்று டவுன்லோட் ஆகிடு. ட்ரெஸ் எப்படி இருக்கு பார்ப்போம். இந்தமாரி ட்ரெஸ் இருக்கும் மச்சா, புரியுதா? ஸ்கார்ல ஸ்கின் இந்த மாரி தான். ஓகே ஸ்கின் இருக்கான்னு பார்ப்போமா. ரிவர்ஸ் கார் ஸ்கின் அதுவுமே டவுன்லோட் ஆகிட்டு இருந்தாங்க. ஏய் 13 MB இவ்வளோ லேட்டாக வர டவுன்லோட் ஆகும். காண்ட் ஏற்றுறாங்க. பெயிண்ட் டப்பா இருக்குது. ஒரு 18 பெயிண்ட் டப்பா கொடுத்தாலும் கொடுக்க மாட்டாங்க. பெயிண்ட் டப்பா கூட வாங்கிக்கலாம். சரிடா ஒரு ட்ரையல் பார்ப்போம். ஃபஸ்ட் ரவுண்டு உன் பேரில் ஒரு குத்து போடுமா? சார் பாப்புலாரிட்டி தானே கொடுக்கலாம். ஒரு குத்துக்கு என்னடா பண்ண சொல்கிற? 2050 யூசி வயசு சார். ஒரு டைமண்ட் கொடுத்துருக்கான் அப்பல. ஓ இந்த ஸ்டார் இருந்தால் பர்ச்சேஸ் பண்ணலாம். ஐ இது நல்லா இருக்கு. இங்கே பாருங்க சார், எஃபெக்டாக பாருங்க சார். சரியான எஃபெக்டாக வச்சுருக்காங்க. செம்ம எஃபெக்டா. இங்கே பேர் இப்படி தான் என்ட்ரன்ஸ் இருக்கும். கிளாஸ் என்னது? கிளாசிக் கிளாசிக். ஆ ஒரு மோட் மேட்ச் போட்டுமா பாப்போம். செகண்ட் ஸ்பின், சாரி தேர்ட் ஸ்பின் நினைக்கிறேன். இது பாப்போம். மூணாவது ஸ்பின் பண்ணிட்டேன். இதோட ஒரு மெட்டீரியல் கிடச்சிருக்காண்டா, ஒரு மெட்டீரியல் கொடுத்துருக்காண்டா. ஸோ கடைக்கு தான் போட்டோம். ஏதாச்சும் ஒரு பாப்புலாரிட்டி கொடுத்துருக்காங்க. உனக்கு தான்டா அதை பாப்புலர். வவுச்சர் இருக்க வரைக்கும் சுற்றுவோம். வவுச்சரில் கிடைக்கிறதுலாம் ஒரு கார் கொடுத்தா நல்லாயிருக்கும். ஏய் இதெல்லாம் கொடுக்காதீங்கண்ணா, இதெல்லாம் தேவையில்லைடா. இதெல்லாம் நான் யூஸும் பண்ண மாட்டேன். கண்ணே கிடைக்காதடா. அப்போ இருக்கிற அதெல்லாம் டேய் கண்ணே கொடுக்க மாட்டேங்களா, ஆனால் அது மட்டும் கொடுப்பாங்களாடா. பெயிண்டட் அப்பாலாம் கொடுக்காதீங்கடா. ஒரு நான் கேட்குறது ஒன்று சிம்பிள் தான். எனக்கு ஒரே ஒரு கார் ஸ்கின் மட்டும் கொடுத்துரு, அவ்வளோதான்.
20 ஸ்பின் பண்ண போறேன். அந்த 20 ஏதாவது ஒண்ணு மட்டும் போடுறேன். என்ன ஒண்ணுலயே காசு கிடைக்கும்? ஏய் பெயிண்டட் அப்ப ஆர் பெயிண்ட் அப்ப கொடுக்குறாங்கடா, தேவையில்லடா. வெளியே போயிட்டு வருவோம். எக்ஸூட்டர் ரொம்ப பணம், எக்ஸூட்டர் இருக்கு போட்டுருந்தா பணக்காரன் நினைக்கிறான்டா. பிச்சைக்கார ட்ரெஸ்ஸில் போகணும்டா, பிச்சைக்கார ட்ரெஸ்ஸே நல்லா தான்டா. ஏழை ட்ரெஸ்ஸில் போவோம், கீழே ஏதாச்சும் ஏழை ட்ரெஸ் போகும். ஆ பிரிஞ்சு பண்ண தொங்கட்டம் இது கிடையாது, தொங்கட்டம் மாரியே இல்லையடா. இதில் தான் போகணும். அந்த பிச்சைக்கார ட்ரெஸ் வந்துட்டா, இங்கே போடுவோம் ஃபார்மல். ஆ இங்கே இருக்குது பிச்சைக்கார ட்ரெஸ்ஸு, டவுன்லோட் ஆகிட்டு இருக்கு. ஜீன்ஸு ஜட்டியோட போமா? சரி என்கிட்ட வாங்குறதுக்கு இதெல்லாம் காசு இல்லை, இப்படி தான் இருக்கேன். ஓகே பார்த்து ஏதாச்சும் பண்ணோம் நல்லாயிருக்கும். ஓகே ஃபோரில் என்னடா இருக்குது, பார்ப்போம்டா. இப்போ நான் ட்ரிக் பண்ணியிருக்கேன், அந்த ட்ரிக்கு காசு கொடுப்பானான்னு பார்ப்போமா? 13 சுற்று இல்லை, ஒன்றுமே கொடுக்கடா. 13 சுற்றும் வேஸ்ட்டாக போயிடுச்சு, வேஸ்ட்டு இதுவும் வேஸ்ட்டு. 14 சுற்றும் வேஸ்ட்டு வேஸ்ட்டு. பெயிண்டடப்பா கொடுக்காதீங்கடா, காண்ட் ஏதாச்சும் கொடுங்க, நல்லதாக கொடுங்கடா. டேய் பாப்புலாரி கொடுக்காதீங்கடா, அதில் பெயிண்டடப்பா கொடுக்காதீங்கடா, எரிச்சல் ஆயிடுவோம்டா. 17 சுற்று கொடுத்துருக்காங்க, ஏதாச்சும் கொடுங்கடா, மெத்திக் ஐட்டம் ஏதாச்சும் கொடுங்கடா. கண்டிப்பாக தான் 100 சுத்தாட சுத்த முடியும். டேய் 30 சுத்து, இன்னும் 10 தான், இன்னும் 7 தான்டா இருக்கு. 8 தான் இருக்கு, 8 இருக்கு, 8 தான் தான் இருக்கு. கொஞ்சம் ஏதாச்சும் கொடுங்கடா, இதெல்லாம் கொடுக்காதுங்கடா, இதெல்லாம் எனக்கு தேவையில்லடா. எனக்கு அண்ணன் மட்டும் கொடுங்கடா. டேய் கன் கொடுத்துட்டாங்கடா, டேய் கன் கொடுத்தாடா, அப்கிரேடபிள் கன்டா. ஒரு கூப்பன் ஏதாச்சும் கொடுங்கடா. ஓகே நீ இவ்வளோ கொடுத்த நன்றி தான். ஏதாச்சும் ஏதாவது கலெக்ட் பண்ண முடியாதான் போய் பார்க்குறேன் உள்ள ஏதாச்சும். சில்லறைக்கு ஏதாச்சும் கொடுப்பீங்களே? ஆ கூப்பன் இருக்குது. ஓகே எனக்கு அதெல்லாம் வேண்டாம், நீனே வச்சுக்கோ. ஓகே எனக்கு நம்ம எடுத்துக்கிறேன் 2. உனக்கு பாப்புலாரிட்டி வேணும்னாடா? 2000. இது எவ்வளோ பாப்புலாரிட்டா? 400. இது 1. உனக்கு பாப்புலாரி அனுப்பிடுறான்டா. ஓகே M24. ஆனால் ஸ்கார்ல கொடுத்துருக்கானுங்க, ஒரு மெட்டீரியல் 3 மெட்டீரியல் கொடுத்துருந்துச்சான். ஹே வெயிட் பண்ணுங்க, மிஷின் இதை போய் பார்ப்போம். என்னடா என்ன சொல்கிற நீ, நீ இருக்கியா? அந்த ட்ரெஸ்ஸு கலெக்ட் பண்ணோம்னாக்கும் கலெக்டட் எக்யூபைடு வித் தட் அசரிஸ் டுகெதர் அப்டேட் பண்ணோம், அப்கிரேட் பண்ணலாம்.
இவ்வளோ எஃபர்ட் என்னடா இதாண்டா வருது, பாம் எஃபர்ட்லாம் எனக்கு தேவைண்டா, அட்வான்ஸு பரவாயில்லாமல் இருக்கடா. கத்திக்கு ஃபிஃப்ட் எஃபர்ட்ஸு ஃபைனல் ஃபார்மு இன்ஸ்பிரேஷன் எவ்வளோ இருக்கு இதெல்லாம் மொக்க ஷூட் கேட்டு கவுண்டர் ஃபினிஷ் இருக்கு மச்சான் இங்க வா. இந்த கன் அப்டேட் பண்ணவா இல்லைன்னா இந்த கன் அப்டேட் பண்ணவா. இதுக்கு என்ன பேர், இதுக்கு ரெண்டாவது இதா, இதா அது பச்சையா? ஏஸ் அப்கிரேட் ஆகிவிட்டது. எத்தனை அப்கிரேடபிள் ஸ்கின் இருக்கு போதும், ஸ்காரலுக்கு வந்துட்டு இப்போ பார்த்தோன்னா இதுக்கு வந்துட்டு ஏஆரில் ஸ்காரல் வந்துட்டு இது வந்துட்டு இக்கே ப்ளஸ் பார்த்தோன்னா M416 வந்துருச்சு, AKM வந்துருச்சு. ஓகே ஆனால் M416 தான் நான் நல்லா அப்டேட் பண்ணி வச்சுருக்கேன். ஓகே ஆன்ஹிட்டு இன்னும் இருக்குது. ஓகே ஆன்ஹிட் எஃபெக்ட் பண்ணணும், ஃபைனல் ஃபார்ம் பண்ணணும், லூட் பாக்ஸ் பண்ணணும். 7 + 6 = 13 13 18 18 18 மெட்டீரியல் வேணுடா, 18 மெட்டீரியல், 70 150 பெயிண்ட் பாக்ஸ் போடா. ஓகே காய்ஸ், லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் டு அவர் சேனல் அண்ட் ஓகே ஷேர் அவர் சேனல் டு யுவர் ஃப்ரெண்ட்ஸ் ஆல்சோ. இஃப் யூ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க, பெல் ஐக்கனுக்கு பண்ணிக்கோங்க. ஓகே எதுக்கு பெல் ஐக்கான் பண்ணுங்கன்னா, நாங்கள் 3 லைவ் போடுவோம், எங்கே எதுவும் பிளான் லைவ்லாம் கிடையாது, எப்போமா 3 லைவ் பண்ணணும் தோணுச்சுன்னா வருவோம். ஓகே ஓகே கைஸ், சீ யூ லேட்டர், டேக் கேர் ஆஃப் யுவர் செல்ஃப், பார்ப்போம், மீண்டும் சந்திப்போம். ஓகே.